டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆனுவல் ரெக்யர்மெண்ட் பிளானர் மற்றும் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் போன்ற தகவல்களை இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். டிஎன்பிசியில இருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த வருடத்துல எவ்வளவு காலி பணி இடங்கள் எந்தெந்த பிரிவுகள்ல நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல அனைவரும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மாதத்துல கால்ஃபர் பண்ணப்படும் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பிப்ரவரி மாதத்துல குரூப் 2 எக்ஸாமினேஷன். இந்த ரெண்டு தேர்வும் தான் டிஎன்பிசியில இருந்து அதிக காலி பணி இடங்களை நிரப்புவதற்கான தேர்வா அறிவிக்கப்பட்டிருந்தது. மீதி எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா குறைந்த காலி பணி இடங்கள் தான் கம்பைன் சர்வீஸ் போன்ற பல்வேறு காலி பணி இடங்களுக்கான அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. அதே போன்று இப்ப டிஆர்பில இருந்து இந்த வருடத்திற்கான டென்டேட்டிவ் ஆனுவல் ரெக்யூர்மெண்ட் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை தான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வானது நடந்து முடிஞ்சிருச்சு. சோ அந்த தேர்வுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீல கிளைம் இருந்தது அப்படின்னா அந்த கிளைம் வந்து கிளைம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கான டேட்டும் முடிஞ்சது. இப்ப அதுல இருக்கக்கூடிய கிளைம்களுடைய அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் கீ பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கீ ரிலீஸ் ஆன உடனே ஆன்சர் ரிசல்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே பேட்ச்ல நடந்திருந்தா மாடரேஷன் வந்து எதுவும் இருக்காது. ரெண்டு செஷனா நடத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நார்மலைசிங் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த நார்மலைசிங் மார்க் வந்து க்வெஸ்சன் பேப்பருடைய கடினத்தன்மை ஹார்ட்னஸ் லெவல பொறுத்து நார்மலைசிங் மார்க் வந்து ஒரு பேட்சுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பேட்சுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். குறிப்பா இதுல மெக்கானிக்கல் பிரான்ச் காலையில எழுதினவங்க மத்தியானம் எழுதினவங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் பெரிய அளவுக்கு மார்க் வேரியேஷன் இருக்குமானா கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ரெண்டுல இருந்து மூணு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். என்ன காரணம்னு பார்த்தோம்னா மத்தியான பேட்ச்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மத்தியானம் அட்டன் பண்ண எல்லாருக்குமே 4 2 மார்க்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. அதாவது நீங்க எதை அட்டன் பண்ணியிருந்தாலும் 8 மார்க் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு 2 1 மார்க்லயும் அதே மாதிரி இருக்கு. அப்ப 10 மார்க் வந்து மத்தியானம் எழுதுனா எல்லாருக்குமே 10 மார்க் சாலிடா கிடைக்கும் அப்படிங்கிறப்ப டோட்டல் ஆவரேஜ் மார்க் என்பது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்சையும் கம்பேர் செகண்ட் பேட்சையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு வேரியேஷன் இல்ல அப்படிங்கிறப்ப நார்மலைசிங் மார்க்லயும் பெரிய அளவுக்கு வேரியேஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே சமயம் நார்மலைசிங் மார்க்ல பெரிய அளவுக்கு வேரியேஷன் இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா மாடுலேஷன் வந்து இருக்கும். நார்மலைசிங்ல வந்து செகண்ட் பேட்ச் எழுதினவங்களுக்கு 1 or 2 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதிகபட்சம் 5 மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5 மார்க் அப்படிங்கிறது டவுட் தான். 2 மார்க் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அபிஷியல் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது இதனை பத்தின டீடைல் எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ரெக்யர்மெண்ட்ல தான் அதிகமான போஸ்டிங் இருக்கு. குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட காலி பணி இடங்களை வந்து இதுல நிரப்புறாங்க. இதை தொடர்ந்து இந்த வருடமும் டென்டேட்டிவ் ரெக்யர்மெண்ட் பிளான்ல பாத்தீங்கன்னா லெக்சரர் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஆகஸ்ட் மாதத்துல இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நவம்பர் செகண்ட் வீக்ல இந்த எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா 498. மேபி இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், கொஞ்சம் குறையறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து கேட்டிருக்காங்க செப்டம்பர் மாதத்துல நோட்டிபிகேஷனும் டிசம்பர் செகண்ட் வீக்ல இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்பவும் கம்மியான வேகன்சி 100 வேகன்சி கிட்ட தான் இருக்கு, 104 கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் பார்த்தோம்னா 4 to 5 வேகன்சி தான் வந்து வருவதற்கான சான்சஸ் வந்து இருக்கு. நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நிறைய காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் ஓபன் பண்ணாங்க, ஆனா ரெக்யர்மெண்ட் வந்து எடுக்கவே இல்லை அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுல ஜூலை மாதத்துல இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுல மொத்தமா 1334 வேகன்சி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா 39 காலேஜஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பிரின்சிபால் போஸ்டிங் கொடுத்ததுனால அந்த காலி பணி இடங்களும் இதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி சீனியர் கிரேட் டீச்சர்ஸ் மே மாதத்துல இதற்கான ரெக்யர்மெண்ட் வரும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ரொம்ப நாளாவே இந்த டெட் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து இப்ப வரும் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதுல பிப்ரவரி மாதத்துல இந்த டெட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் மட்டும்தான் பெண்டிங்ல இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப இருக்க சூழ்நிலைக்கு இந்த தேர்வானது திரும்ப ஒத்தி வைக்கப்படுமா இல்ல தேர்வு நடத்திடுவாங்களா அப்படிங்கிற டவுட்ல இருக்கீங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படியே டிலே ஆனாலும் ரொம்பவும் டிலே ஆகாது. அதனால நீங்க தேர்வுக்கு தயாராகிறவங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. குறிப்பிட்ட திட்டமிட்ட தேதியில தான் நடக்கும் அப்படிங்கறது மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த தேதியில இருந்து போஸ்ட்பான் ஆனாலும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தேர்வை வந்து எளிதில் எதிர்கொள்ளலாம். இந்த கண்டினியூஸ் ஸ்டடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டினியூஸா நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த எல்லா டாபிக்கும் ரீகால் பண்ண முடியும். எக்ஸாம் வந்து எந்த வித ஃபியரும் இல்லாம எழுதலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வெளியிட்டு இருக்க இந்த டென்டேட்டிவ் பிளானரை பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் திரும்பவும் அகைன் பாலிடெக்னிக் லெக்சரர் கேட்கற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜ் ரெக்யர்மெண்ட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரெக்யர்மெண்ட், இந்த ரெக்யர்மெண்ட் எல்லாமே குறிப்பிட்ட தேதியில வராட்டியும்
கண்டிப்பா இந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கால் ஃபார் பண்ணுவாங்க. இதனால இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து டிலே ஆகுமா இல்ல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகமே வேணாம், கண்டிப்பா தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தொடர்ந்து நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் வந்து எல்லா தேர்வையும் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம டிஎன்இபில இருந்து ஏற்கனவே அப்ளை பண்ண தேர்வுகளும் கொரோனா முதல் அலை காரணம் இரண்டாம் அலை காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டது. அந்த தேர்வுகளும் குறிப்பாக JEE போன்ற தேர்வுகள் வந்து பிப்ரவரி மாதத்துல அதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கறத வெளியிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவும் குறிப்பா டிஎன்இபில அதிக காலி பணியிடங்கள் இருக்கு. தமிழகத்திலே 56,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் டிஎன்இபில இருக்கு. ஒவ்வொரு காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும், அதற்கான பணிகள் நடைபெற்று வருது அப்படிங்கறத மின்சாரத்துறை அமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்வு ஏற்கனவே திட்டமிட்டிருந்ததுனால விரைவில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படியா இருந்தாலும் இந்த மூன்றாம் அலையானது பிப்ரவரி மாதத்திற்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி குறையும் போது இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துல அந்த தேர்வுகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நெகட்டிவ் வேல்யூஸ் எதையுமே பொருட்படுத்தாதீங்க, நீங்க தொடர்ந்து படிச்சுட்டு இருங்க. ஏன்னா இதே மாதிரிதான் டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜுக்கான ரெக்யர்மெண்ட் தேர்வும் நடத்த மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தேர்வு முடிஞ்சு அதற்கான டென்டேட்டிவ் கீயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்ப கேட்டிருக்கக்கூடிய இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்ல நீங்க எந்த ஜாபுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த ஜாபுக்கு இப்பையில இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் வந்து அந்த தேர்வுகளை எளிதில வந்து எழுதி கொள்ளலாம். குறிப்பாக தமிழக அரசும் இந்த நோய் தொற்று காலத்துல அரசு சார்ந்த தேர்வுகளும் தேர்வுகளுக்கான பணிகள் நடைபெறுவது நேர்முக தேர்வு போன்ற பணிகளுக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. இதனால அந்த ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே திட்டமிட்டபடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதனால நீங்க பிளான் பண்ணபடி ஷெடியூல் படி நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா தேர்வையும் வந்து ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஎன்பிசி டிஆர்பி டிஎன்இபி தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போக்குவரத்து துறையிலும் பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு வராங்க. இதுல எல்லாத்திலயுமே அப்ரண்டிஸ் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட்டு வருது. பர்மனன்ட் கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு வந்து ஆலோசனை பண்ணிட்டு ஒவ்வொரு போஸ்டிங்கா வந்து கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் தொடர்ந்து வந்து படிச்சுட்டே இருங்க. அதே மாதிரி இப்ப நடந்து முடிந்த இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் தேர்வானது அபிஷியல் ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ப்ராசஸ்ல இருக்காங்க. இந்த அபிஷியல் ஆன்சர் கீ ஓரிரு வாரத்துல வெளியாவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த டென்டேட்டிவ் கீ பார்த்தோம் அப்படின்னா January 7 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டென்டேட்டிவ் கீ. அதுல இருந்து 4 வந்து அப்ளை பண்றதுக்கு ஆன்சர் கிளைம் பண்றதுக்கான டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 வந்து அவங்க எடுத்துக்குவாங்க கண்டிப்பா அந்த ப்ராசஸிங்க்கு. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான ரிசல்ட்டுமே வந்து ரெடி ஆயிரும். ரிசல்ட் வித் ஆன்சர் கீயும் சேர்த்தும் பப்ளிஷ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கனால பிப்ரவரி மாதத்துல இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பா பப்ளிஷ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த தேர்வை சரியா பண்ணல, கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா தேர்வை கிளியர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. இந்த வருடத்துல அடுத்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல கொஞ்சம் டிலே ஆனாலும் நெக்ஸ்ட் இயர்ல கன்ஃபார்மா கேட்பாங்க.